நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனா இருந்தா பேச மாட்டேன் லூசுங்கிற. அப்ப லூசு கட்சி தானே திமுக? ஆரா சார், திமுகவுடைய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவுல வந்து ஏற்கனவே வந்து மத்திய மந்திரியாவா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ராசா வந்து ஏதோ ஒரு இடத்துல பொதுக்கூட்டத்திலேயோ ஒரே ஒரு இடத்துல பேச வேண்டியது இருந்தா எதையாவது ஒரு சர்ச்சையான கருத்துக்களை தான் அவர் வந்து பேசியிருக்காரு. எப்பயுமே வந்து அவர் வந்து இந்து கடவுளையோ இல்ல இந்து மதங்களையோ வந்து விமர்சனம் பண்ணி கேலி கிண்டல் பண்ணுவாரு. இந்த முறை கொஞ்சம் அட்வான்ஸா போய் அதிமுகவுடைய தலைவரான எம்ஜிஆர் பத்தி தரை குறைவா பேசினதுதான் இன்னைக்கு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கு. எம்ஜிஆருக்காகவே பல தொண்டர்கள் வந்து உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக. அன்றைய காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு பேரும் புகழும் வேற யாருக்கும் கிடையாது. அதை பார்த்து அவருக்கு இருக்கிற பேரை பார்த்து திமுகவுடைய தலைவர் கலைஞரே வந்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த பேரும் புகழோட வாழ்ந்தவர். அது மட்டும் இல்லாம அதனால தான் அவர் கட்சியை விட்டே வந்து விலக்கப்பட்டார் அப்படிங்கிற சர்ச்சையான கருத்துக்கெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு தரை குறைவா ஒரு முன்னாளுடைய மந்திரி இன்னைக்கு திமுகவோட பொறுப்புல இருக்கிறவரை வந்து கேலி கிண்டல் பண்ற மாதிரி ஒரு அவதூறு வார்த்தை சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஒரு லூசு அப்படி சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? நான் வந்து அவர் மதிக்கவே மாட்டேன், நீ மதிச்சா என்ன மதிக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பல நெட்டிசன் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர் வந்து என்னதான் குறை சொல்லியிருந்தாலும் கலைஞர் என்ன சொல்றாருன்னா எம்ஜிஆர் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொன்னாரா? உனக்கு வேணும்னா நண்பனா இருக்கட்டும், எனக்கு அது அப்படி ஒரு இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆசா சொல்றாரு. இதை பார்த்து வந்து இன்னைக்கு அதிமுக இருக்கிற பல பேர் வந்து பெரிய அளவுல வந்து கண்டன குரல்கள் எழுப்பல அப்படின்னு சொல்லலாம். பேச்சுக்கு வந்து சில அறிக்கைகள் கொடுத்துட்டு அவங்கவுங்க வேலை முடிஞ்சிட்டு போய் அடுத்து தேர்தல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, தேர்தலுக்கு வந்து கூட்டணிகள் சேர்க்கணும், கூட்டணிக்கு நம்ம கூட்டணிக்கு யார் வர போறதுன்னு சொல்லி அதிமுகவில் ஏற்கனவே பல குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்களுக்கு மத்தியில வந்து இவர் எம்ஜிஆர் பத்தி பேசுனது அவங்க பெருசா எடுத்துக்கலையோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா கூட்டணியில் யார் வர போறாங்க, நம்ம கூட்டணியில் ஆளு இந்த கட்சி வருமோ அந்த கட்சி வருமோ அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற எடப்பாடியும் சரி மற்ற தலைவர்களும் சரி அந்த ஒரு மைண்ட்லேயே இருக்காங்க. அதனால வந்து எம்ஜிஆர் பத்தி பேசும்போது அவங்க ஒரு அது கண்டுக்காத மாதிரி போயிருக்காங்களோ, சும்மா பேருக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதே இது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் என்ன சும்மா இருக்க மாட்டாங்க, ராஜாவும் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு பற்று அப்படி. இதே இது இன்னைக்கு இருக்கிற எடப்பாடிக்கோ இன்னைக்கு இருக்கிற கட்சியில் இருக்கிற முக்கிய ஒரு தலைவர்களுக்கோ அந்த பட்டு இல்லை. ஆனால் இன்னும் தொண்டர்கள், அதாவது எம்ஜிஆருடைய விசுவாசிகள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இன்னும் இருக்காங்க, எம்ஜிஆருக்காக இன்னும் உயிர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல பேர் இருக்காங்க. அவங்கள வந்து பேசக்கூடிய ஒருத்தராக தான் இன்னைக்கு பயில்வான் ரங்கநாதன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. உண்மையிலே பல நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க, பயில்வான் பேசுனதுல இதுவரைக்கும் பேசுனதுலே சரியா பேசுனது இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. என்ன பேசிருக்காங்கன்னா, ஒரு ராசா பேச மாட்டேன்னு சொல்லி மூஞ்சுக்கு மூஞ்சி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ராசா வந்து இந்த அளவு பேசுமான்ற அளவுக்கு அந்த அளவு பேசுகிறாரு. ஒரு உண்மையான ஒரு தொண்டன், ஒரு எம்ஜிஆருடைய தொண்டன் எந்த அளவு தன்னுடைய மனசுல இருக்கிற குமுறல தன்னுடைய பற்றால இருக்கிற எம்ஜிஆர் பத்தி பேசுனா அவன் எந்த அளவு கோவிப்பானோ அந்த அளவு வந்து பயில்வான் ரங்கநாதன் வந்து கோபிச்சு ராசா வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ராசா வந்து இதனால எனக்கு என் மேல எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதான் உயிர் கொடுக்கிறது ஒரு தலைவருக்காக உயிர் கொடுக்கும் தொண்டன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் இந்த விஷயம் தான். இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் இல்லை, அவர் இறந்து வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அந்த 35 வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு ராசா வந்து அவரை வந்து லூசு அப்படிங்கிறாரு. இதே இது வந்து அண்ணாமலை, பிஜேபியோட அண்ணாமலை அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா அண்ணாவை பத்தி பேசினார். அண்ணாவும் முத்துராமலிங்கத்தை அவருக்கு பயந்து அண்ணா வந்து ஓடி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அன்னைக்கு வந்து அதிமுக உடனே கொதிச்சு எழுந்துச்சு. எப்படி நீங்க அண்ணா துறையை வந்து பேச போச்சு அப்படின்னு சொல்லி கொதிச்சு எழுந்து நாங்க கூட்டணியை விட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப அண்ணாவை சொன்னதுனால அவங்க கூட்டணி விட்டு வந்தாங்களா, இல்ல கூட்டணியை விட்டு வர்றதுக்காக ஒரு பிசின்னு சொல்லி தப்பிச்சு வந்தாங்களான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர் பேசும்போது அவங்க அமைதியா இருக்காங்க. இதே அண்ணாமலை பேசியிருந்தா சத்தம் போடுவாங்களா, இல்ல டிஎம்கே டிமிகோட எங்களால் மோத முடியாது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் பயில்வான் ரங்கநாதன் மாதிரி பல தொண்டர்கள் இன்னைக்கு கொதிச்சு எழுந்து இருக்காங்க. அன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஊழல் குற்றச்சாட்டுல போயிருக்கீங்க, யாரு தீகார சிறை வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல ராசா போயிருக்காரு. இப்படி ராசா போயிருக்கும்போது
எம்ஜிஆர் இது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு சாத்தப்பட்டிருக்கா? இது வரைக்கும் எம்ஜிஆர் மீது ஏதாச்சும் ஒரு ஊழல், உங்க தலைவர் கலைஞர் மேல பல ஊழல் இருக்கு, உங்க கட்சி சார்ந்தவங்க மேல பல ஊழல் இருக்கு, ஆனா எம்ஜிஆர் மீது ஒரு ஊழல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞரே வந்து உங்களுடைய தலைவர், அதாவது உங்க திமுகவுடைய தலைவர் கலைஞரே வந்து என்னுடைய நண்பன் அப்படி சொல்றாரு. ஆனா வந்து அந்த இடத்துல வந்து ராசா வந்து உங்க நண்பனா இருந்தா இருக்கட்டும், நான் எனக்கு அவர் பிடிக்காது, அவர் லூசு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராராம். அப்போ உங்கள் தலைவரை ஏற்றுக்கிறதே நீங்கள் ஏற்றலை, அப்புறம் என்ன நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மருமகன் முரசொலி மாறனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, கலைஞர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் வந்து பல படங்கள் திரைப்படங்கள் எடுத்து நஷ்டமாயிருச்சு, அதனால் வந்து நான் நஷ்டத்தில் இருக்கேன், அந்த நஷ்டத்தை ஈடுபண்ணுன்னா எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னும் போது எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு வந்து எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு வந்து தான் வந்து சம்பளமே வாங்காமல் நடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த இதுல இருந்த ஜெயலலிதா அம்மையார், இன்னைக்கு வந்து ஜெயலலிதா பல விமர்சனங்கள் பட்டிருந்தாலும் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் பணமே வாங்காமல் அந்த படத்தை நடிச்சு கொடுத்து பண்ணி அவர் வந்து நஷ்டத்துலேருந்து அவர் வந்து மீட்டு எடுத்து கொடுத்தாங்களாம். இதை வந்து நம்ம சொல்லுங்க, ஒரு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காரு, கலைஞர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பயில் மாட்டாங்கன்னு சொல்றாரு. இது வந்து எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி கலைஞருக்கு பல உதவிகள் சேர்ந்த அவர் லூசு அப்படின்னா ராசா என்ன சொல்ல வர்றாரு? கலைஞருக்கு உதவி செஞ்சா அவங்க லூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரா, இல்லை உதவியே செய்யாமல் இருக்குன்னு சொல்ல வர்றாரா அப்படிங்கிறது தெரியல. எதை வச்சு அவர் லூஸ்ன்னு சொன்னது இல்லை. இன்னைக்கு வந்து அதிமுகக்காரங்க அதுக்கு மௌனமாக இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்கள் விசுவாசிகள் இன்னும் பல பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு நீ போக போதான் வந்து தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கெலாம் சத்தியராசில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எம்ஜிஆர் பாட்டை பாட எம்ஜிஆர் போல் பாடிக்கிட்டே இருப்பார். அவரெலாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கார் ஏன்னு தெரியல, ஏன்னா எம்ஜிஆர் இறந்துட்டா இருப்பா 35 வருஷம் ஆச்சு, எதுக்கு நம்ம திமுகவை பச்சு பகச்சிக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. இதே மாதிரி பல பேர் வந்து சினிமா துறையிலே பல பேர் இருக்காங்க, வெளியிடத்துல இன்னும் பல பேர் இருக்காங்க. இன்னும் வந்து தேர்தல் அப்படின்னு ஒன்று ரெட்டலையை பார்த்த உடனே எதுவுமே தெரியாது, அதில் யார் நிற்காங்கன்னு தெரியாது. அதில் வந்து ஜெயலலிதா நிற்கிறாங்களா எடப்பா நிற்கிறாங்க, ரெட்டலையை பார்த்தோம்னா போய் ஓட்டு போகிற ஆளுக்கு தெரியாது, ஏன்னா ரெட்டலையில் வந்து எம்ஜிஆர் முகம் தெரியும். அதனால தான் அவங்க இன்னும் வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு ரெட்டலம்னு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு போகிற இன்னும் தொண்டர்கள் இருந்துக்கிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ராசா மறந்துட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் வந்து திமுக இந்த மாதிரி பேச்செலாம் வந்து எப்படி பேச வராங்கன்னு தெரியல. திமுக வந்து இதுவரைக்கும் எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருக்கு, ஜெயலலிதா அம்மையார் வந்து முழுசாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க, கலைஞரும் சரி ஸ்டாலினும் சரி விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து எம்ஜிஆர் வந்து மேக்ஸிமம் யாருமே விமர்சனம் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து முதல் முறையாக வந்து ராசா வந்து ரொம்ப கேவலமான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஏ அப்படின்னு கேட்கவே கிடையாது. இல்லை பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா துரைமுருகன் படித்து வளர்ந்ததே வந்து எம்ஜிஆர்னால தான் அப்படின்ட்டு பல பேர் சொல்லிக்கிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கும் போதே பயில்வான் ரொம்ப நாளெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல, என்னை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து எம்ஜிஆருக்கு வந்து உண்மையான ஒரு தொண்டன், ஒரு விசுவாசி, அதனால் வந்து என்னால் முடியல. எப்படி ராசா வந்து பேச போச்சு, அவருக்கு இருந்த அனுபவம் இருக்குமா? அன்னைக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வரும்போதே அன்னைக்கு வந்து நெடுஞ்செழி இருந்தால் வந்து தலைவராக வர வேண்டியது, அன்னைக்கு எம்ஜிஆர் சப்போர்ட்டோட தான் கலைஞர் வந்து திமுகவுடைய தலைவராகவே ஆனார், அப்படி ஆகாட்டி நீலாம் இன்னைக்கு திமுகவில் இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அண்ணாவே வந்து நீ வந்து முகத்த கண்ணாவே போதும், 30 லட்சம் ஓட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லி 30 லட்சம் ஓட்டுகள் வரும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முகத்தை பார்த்தே சொன்னாராம். இப்படிப்பட்ட சொன்ன அந்த எம்ஜிஆர் லூசா இல்லை அண்ணா லூசா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்குறாரு. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து ராஜா பேசின ஒரு அந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் யாருமே திமுகவில் இருக்கிற யாருமே ஒரு அறிக்கையும் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் என்னப்பா ஏடிஎம்கேக்காரங்களே எதுவும் சொல்லலை, நீங்கள் என்ன டிஎம்கேங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இதனால தான் அவங்களுடைய வார்த்தைகள் கூடுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பயில்வான் ரங்கநாத மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் தாங்க அவர் மாதிரி ஆளுகள் வந்து நாவை அடக்கி பேசுவாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இன்னைக்கு வந்து கலைஞருக்கே அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுங்க, அவருடைய நஷ்டத்துக்கு வந்து அவரை வந்து மீட்டு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் இப்போ எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் இருக்கிற காலத்து வரைக்குமே வந்து கலைஞரால் வந்து ஆட்சிக்கே வர முடியலங்க. அவர் இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் அவரால் வந்து ஆட்சி அப்படிங்கிறது வந்து கனவாக தான் இருந்துச்சு. எம்ஜிஆர் இறந்த பின்னாடி தான் அவரால் வந்து முதலமைச்சர் அப்படி பதவியிலே வந்து உட்கார முடிஞ்சு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து ராசா லூசு அப்படின்றத இன்னைக்கு வந்து அவருடைய தொண்டர்கள் எப்படி பொறுத்துக்குருவாங்க? முதல் தொண்டர்கள் விடுங்க, இன்னைக்கு வந்து பயில்வான் ரங்கநாதனுக்கு வந்து சூடு சொர்ணம் எல்லாம் இருக்குது, அதனால் வந்து நான் ஒரு தொண்டன்,
உண்மையான தொண்டன், எம்ஜிஆருக்கு வந்து உண்மையான தொண்டன் சொல்லி அவர் புதுச்சி எழுந்து பேசுறாரு. அவர் கைதே செய்யப்படலாம், கைது செஞ்சாலும் நான் பார்க்கணும் அதை அப்படிங்கிற மாதிரி, அதான் என் உண்மையான விசுவாசி. இன்னைக்கு திமுக அதிமுகவில் இருக்கிற பல தலைவர்கள் வந்து உண்மையான விசுவாசத்தை காட்டுறாங்களா அப்படிங்கிறது பல ஐயப்பாடு இருக்கு. அதிமுக இருக்கிற பல தலைவர்கள் வந்து முன்னோடி தலைவர்கள், நாங்களாம் பழம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிருக்க பல தலைவர்கள் வந்து இன்னும் வாயை திறக்கலை. டிடிவி இருக்காரு, டிடிவி வாயை திறக்கல, சசிகலா எல்லா பேரும் வந்து அதிமுக இருக்கிற பல பேர் வந்து வாயை திறக்காம இருக்காங்க. இதுக்குத்தான் எம்ஜிஆர் வந்து இந்த அதிமுக கட்சி உருவாக்கினாரா, இருந்தாலும் வந்து ஒரு தொண்டன் இன்னைக்கு பகிர்வான் ரங்கநாதன் மாதிரி அடுத்தடுத்து தொண்டன்கள் வந்து இந்த எம்ஜிஆர் மீது இருக்கிற இந்த பற்று வந்து அதிமுக தலைவர்களுக்கு இருக்க என்னமோ அவரை நினைச்சுக்கிருக்கிற தொண்டர்களுக்கு வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் அந்த ஒரு தலைவர் அவருக்காக உயிர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் பல தொண்டர்கள் தமிழகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.